எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம். இயக்குனர் நடிகர் மாலாபுரா சார் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். மாலாபுரா சார் நினச்சி இன்னைக்கு ஒரு வருத்தப்படுறது சோமாக இருக்கிற இன்னைக்கு தான். ஏன்னா அவர் இருக்கிற இடம் கலப்பாக இருக்கு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் ஒரு 10-15 வருஷமாக பொறுப்பில் வந்திருக்காரு, நானும் பொறுப்பில் வந்திருக்கேன். எனக்கு ஏசி மண்டல் என்ன தான் சீரியஸான பாட்டு இருந்தால் கூட அவர் இருந்தாருன்னா கலகல பார்த்துருவார். இன்னொன்று அவர்கிட்ட உள்ளது ஹெல்பிங் மைண்டு, உதவினருக்கு நிறைய உதவினருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யாரும் நல்ல கதை வச்சுருந்தா ஏதாவது குடிசையில் போய் சொல்லி அங்கே சொல்ல சொல்லுவார், அப்பா வாங்கி கொடுப்பார். இந்த ரொம்ப உதவுகிற குணம் ரொம்ப அவர்கிட்ட உண்டு. நான் உதவிக்கிறார் இருக்கும் போது எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது மணிரத்ன சார் படம் டும் 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 அந்த படத்துக்கு வசனம் இதற்காக அவர் சார் ஆள் பண்ணி கொடுக்கும்போது நான் வந்து உதவிக்கிறார் தான். என்ன மாமலை சார் வந்து அங்கே சிபாரிசு பண்ணி அந்த டும்டும் படத்துக்கு என்னை வசனம் எழுதி வச்சார். இப்போ என்ன மாதிரி உதவினர்லாம் நிறைய பேர் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஒரு முறை கூட அவரை இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஒரு டல்லாவோ ஒரு சோகமாகவோ சோர்வாக இது பார்த்ததே இல்லை. கடைசியில் பார்த்து கூட ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக தான் அவனை அவரை பார்த்துட்டு தவிர இது வரைக்கும் அவரை டல்லாக பார்த்தது இல்லை. இன்றைக்கி அவர் மாநிலத்தை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்காரு. திரும்ப வந்து எங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய இழப்பு திரையுளவுக்கு, இது திரையுளவுன்னா எல்லாம் சொல்லுவாங்க பெரிய இழப்புண்டு. இது எப்படின்னா ஒரு காலேஜ் கொடுக்கும்போது பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டரு, பெரிய ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசர் இது பார்க்க மாட்டார். எல்லாத்தையும் அனுசரித்து காலேஜில் கொடுத்து நடிச்சுட்டு வருவார். அதனால அவர் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு பிஸியான ஒரு காமெடி நடிகர் இருந்தார்னா அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் பெரிய ப்ரொடியூசர் பார்க்குறதில்ல. எல்லா தயாரிப்பாளருக்கும் எல்லா ப்ரொடியூசருக்கும் காலேஜில் கொடுத்து ஒரு ஹெல்ப்பிங்காக காலேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து அவ்வளோ பண்ணார். இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. இந்த இழப்பு வந்து பெரிய இழப்பாக இருக்குது. இங்கே இன்னொன்று எல்லா சங்கத்திலையும் வந்து பொறுப்பு இருந்து ரொம்ப ஒரு முக்கியமாக இருப்பார். இயக்க சங்க சார்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி யாராவது பார்க்க போனால் வந்து முதல்ல வந்து கூட நிற்பார். எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. அவரை இழந்து வாடும் அவங்க குடும்பத்தாருக்கு தைரியத்தை சுரத்தை விட அவங்களுக்கு வேறு வழியில் அவங்களுக்கு தைரியமாக இருக்கணும். அவர் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் உங்களை இறைவனை வேண்டுகிறேன். ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி திரையுலகத்துக்கு, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எங்க திரையுலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. இதயத்துக்கு நெருக்கமான ஒரு மூணாவது நபரை இந்த திரையுலகம் இழந்திருக்கு. நாங்கள் இழந்திருக்கோம், நான் இழந்துறேன். ஒன்று விவேக், இன்னொன்று மயில்சாமி, இன்னைக்கு மனோபலம். தமிழ் திரையுலகம் மிகவும் ஒரு சிறந்த இயக்குனர், அருமையான நடிகர், எல்லோரோடும் இனிமையாக பழகக்கூடிய ஒரு அற்புத மனிதரை இழந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பணியில் இருக்கும் பொழுது மனோபலம் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி கேட்டவுடனே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் மனோபாவும் கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். எப்போ மனோபாலாவோட இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பஞ்சு, எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் கூட விமானத்தில் பயணம் பண்ணாலும் சரி, எதில் போனாலும் சரி, அந்த போகிற நேரமும் திரும்பி வர நேரமும் தெரியவே தெரியாது. அப்படி எப்பொழுதுமே எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஒரு மனிதர். மனோபாலாவை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் கூட கேட்பேன், எப்படி மனோபாலா இத்தனை படங்கள் நடிக்கிற, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவருடைய பழக்கம். ரொம்ப அதிகமாக யாருக்கிட்டையும் வந்து எதை பற்றி ஆசைப்பட்டதில்லை, பணத்துக்கு ஆசைப்பட்டதில்லை, எதுக்கு ஆசைப்பட்டதில்லை. நடிப்பு அவர் அழகாக ஷிஃப்ட் ஆனார் ஒரு டைரக்ஷனில், அது நடிகராக ஷிஃப்ட் ஆனார். இன்றைக்கி வந்து என்னுடைய படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதில் இன்னும் அவர் டப் பண்ணலை, ஆனால் அது எப்படி நான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல.
அவரை எப்படி நான் திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது, அவரோட கேரக்டரை எப்படி கொண்டாந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பல இழப்பு எனக்கு மட்டும் இல்லை, பல இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் இருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நடிகர் மனோபாலா, நண்பர் மனோபாலா இழந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்கள் எல்லாருக்குமே. நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்ல முடியும். எங்களை மாதிரி நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட இழப்புனா குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும்னு நினச்சி பார்க்க முடியல. அவர் ஒரே பையன்தான், ரொம்ப துடிச்சிட்டான் பையன். இப்போ நல்ல எப்படி சொல்கிறதுனா, அவர் கூட நாங்கள் பெருசாக நான் ஒன்றும் பெருசாக சினிமாவில் வந்து பெருசாக நடிக்கலை அவர் கூட. இருந்தாலும் அந்த திரையுலக பயணம் வந்து ரொம்ப நெருக்கமான பயணம் எனக்கும் மனோபாலாண்டனுக்கும். சமீபத்தில் நான் சினிமாவுக்கு கம்மா போட்டுட்டு கல்வித்துறையில் நான் போயிட்டுருக்கிறத ரொம்ப ரசித்து அந்த நேஷ்னல் பிரைட் அவார்டு, அந்த ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கர் அவார்டு வந்தோடனே என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பாராட்டி, அவருடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டர்வியூ பண்ணி ரொம்ப ரசிப்பார். என்னுடைய மிமிக்ரிக்கு பயங்கரமான ஃபேன், ஒரு நல்ல ரசிகன் எங்களுக்கெல்லாம் கிடைச்சார். நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், நல்ல டைரக்டர், நல்ல நடிகர். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு. நாங்கள் அடிக்கடி பேசிப்போம் எங்கள் டீமில். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இவருக்குன்னு ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருக்கும்னு பேசிப்போம். அந்த இடம் இப்போ போயிடுச்சு, அது ஒரு பெரிய இழப்பு. தனி குறிப்பிட்டு சொல்லணும்னா நல்ல சமைப்பார் அண்ணன். எங்களெல்லாம் வந்து ஆஃபீஸுக்கு போனோன்னா சமைச்சு சாப்பாடு போட்டு தான் அனுப்புவேன், சாப்பிடாமல் அனுப்பவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமையல் கலை அவர்களை ஒளிஞ்சிருந்தது. பெரிய இழப்பு குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம் நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. நல்ல நண்பரை எழுந்துட்டேன். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் மனோபாலா, எல்லாத்துக்கும் பேர் என்னோட நண்பன் மனோபாலா. எந்த மனோபாலாவோட நட்பு 1981 அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னோட ரூமுக்கு வந்துருந்தேன். அப்போல இருந்து எங்களுடைய நட்பு வளர்ந்து படங்கள் பண்ணு, படங்கள் பண்ணல, இதெல்லாம் ஆனால் வாரத்துக்கு ஒரு முறையாக வீட்டு முறையாக பேசுவார். மணிக்கணக்கில் பேசிட்டு உரையாடல் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ நல்ல நட்பு, ஒரு நல்ல நண்பனாக இருந்தார். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட பேசினேன். இதுக்கப்புறம் பேசும்போது அவரோட நம்பரில் சபரி அவரோட மேனேஜர் எடுத்தார். ஏன்னா அவரோட நம்பரில் நீ ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு, இல்லை அவர் தூங்கிட்டு சார், சாப்பிட மாட்டேன். சமீப காலத்தில் அவனுக்கு சாப்பிட்றத ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னு கேட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வாடா போடான்னு பேசக்கூடிய நண்பர்கள் இடம் போகும்போது, எங்களை விட்டு போகும்போது காரணமாக இருக்கு, வலிக்குது. யார் எப்படிங்கிறது பேர், பட் உயிருக்கு எவ்வளோ வேல்யூ. ஒவ்வொரு நண்பர்களும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களோட இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வந்து போகும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவரோட விஷயத்துக்கே நான் வந்து இங்கே பேசிட்டு இருக்கேங்கிறது நினைக்கும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு.